ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். சாத்தான் குளம் அப்படிங்கிற பேர் வந்து இன்னைக்கு சமூக தளம் முழுவதும் நிறைஞ்சு கிடக்கு. ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் தாயும் மனைவியும் இங்க வந்து எழுப்புகிற ஓலத்தை உங்கள் காதுகள் கேட்கிறதா, அரசினுடைய கவனம் ஈர்த்திருக்கிறதான்னு தெரியல. சம்பந்தப்பட்ட காவல்துறை, அந்த ஊரினுடைய காவல்துறை உயரதிகாரி மட்டும்தான் பேசுவாரு. அரசு ஊழியர்களின் தளத்திலிருந்து இந்த அயோக்கியத்தனம் நடந்திருக்கிறது, இந்த குற்றம் நடந்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட அரசு, இதற்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசின் தலைமை நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள், சம்பந்தப்பட்ட அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று வந்து களத்தில் வந்து நின்று பேசியிருக்கிறாங்களா அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் நமக்கு தெரியல. இதுபோல எந்த குற்றங்கள் நடக்கும் போதும் இது வழக்கமா நாட்டில் நடக்கிறது தானே என்பதை போல கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. அதுவும் கொரோனா விசாரணைக்காக, கொரோனா காலகட்டத்தின் விதிமுறைகளை மீறினார்கள் என்ற விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த குற்றம் எத்தனை பெரியது. அந்த தம்பி வந்து MSW படிச்சுட்டு, சோசியல் ஒர்க் படிச்சுட்டு, சமூகத்திற்கான படிப்பை படித்து விட்டு எத்தனை கனவுகளோடு இருந்திருப்பார், எவ்வளவு வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைச்சிருந்திருப்பாங்க, என்ன மாதிரியான செயல் திட்டங்களை வச்சிருந்திருப்பாங்க. விரைவில் திருமணம் என்று நிச்சயிக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் கேட்கிற போது மனம் பதறுகிறது. அந்த வீட்டில் இருக்கிற தாய், அந்த பெண் என்ன மனநிலையில் இப்ப இருப்பான்ற அந்த சோகத்துக்கு உங்களால ஏதாவது ஒன்னு இழப்பீடு செய்ய முடியுமா? அந்த குடும்பத்திற்கான இழப்பீடை உடனடியாக அரசு அறிவித்து செய்யுமா அப்படின்னா அதையும் நாம் பிச்சை தான் எடுக்கணும். மறுபடியும் அதற்காக பிச்சை எடுத்து இவர்களிடமிருந்து எதையாவது பெற்று இந்த குடும்பத்துக்கு கொடுத்துடணுமே அப்படின்னு பிச்சை தான் எடுக்க வேண்டியிருக்கு. அரசே தார்மீக பொறுப்பேற்று வந்து உங்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம், உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், இப்போதைக்கு இந்த சிறு தொகையை நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குன்னு அரசு வந்து ஒருபோதும் செய்யாது. அதை நம்ம கேட்டு போராடி பிச்சை எடுத்து தான் பெற்றுத்தர வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு வருது. ஒரு இணையத்துல ஒரு தோழர் பதிவிட்டிருக்கிறாரு, சம்பந்தப்பட்ட காவல்துறை அந்த அதிகாரிகள், இந்த அயோக்கத்தனத்தை செய்தவர்களுடைய அதிகாரிகள், இவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயம் மனுநீதி சோழனின் வரலாற்றில் இருந்து அவர்கள் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து படிச்சுதான் வந்திருப்பாங்க. இந்த அறத்தை தெரியாம இருந்திருக்க மாட்டாங்க. நிச்சயம் அவர்கள் அவங்களோட அந்த கணவர்களை வந்து விவாகரத்து செய்யுங்க, விவாகரத்து செஞ்சுட்டு முதல் போர்க்குரல் உங்களுடைய குரலாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி புறநானூற்று தாயினுடைய செய்தியை போர்க்களத்துக்கு மகன் அனுப்பிட்டு அவன் முதுகுல வந்து இரத்த காயப்பட்டிருந்தான் அப்படின்னா அவனுக்கு பால் கொடுத்த என் முளையை அறுத்தெறிவேன்னு சொல்லி சபதமேற்றால்ல, அந்த தாயினுடைய செய்திகளை குறிப்பிட்டு அந்த தோழர் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இது நடக்குமா அப்படிங்கிறது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். இந்த கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆதங்கம் அந்த தாயினுடைய ஆதங்கம், அந்த வீட்டில் இருந்த அந்த மனைவியினுடைய ஆதங்கம். இந்த ஓலம் வந்து அரசின் காதுகளுக்கு கேட்குமா இல்லையான்னு தெரியல, ஆனா கட்டாயம் குரல் எழுப்பணும். எங்கேயாவது வெளியே பிரச்சனைனா காவல்துறை அதிகாரிகள்ட்ட வந்து நம்ம வந்து சொல்லுறோம், கேஸ் போடுறோம், ஃபைல் பண்றோம், அதுக்கான சட்ட போராட்டத்தை, நீதி போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அவர்களே இதை செய்கிறார்கள் அப்படின்னா காவல்துறையே இதை கையில் எடுத்து விசாரிக்கும் அப்படிங்கறது நமக்கு நம்பகத்தன்மை இல்லை. அந்த துறை சாராத உயரதிகாரிகளை நியமித்து இதற்கான விசாரணையை முடிக்கிவிட்டு உடனடியாக தண்டனை பெறணும். பணியிடை மாற்றம்ங்கிறதோ சஸ்பென்ஷன்கிறதோ இங்கே தண்டனை கிடையாது. அவர்களுடைய பணியை ரத்து செய்துவிட்டு விசாரணையை முடுக்கிவிட்டு அவர்களுக்குரிய சரியான உயர்ந்த தண்டனையை, அதிகபட்ச தண்டனையை கட்டாயம் பெற்றுக் கொடுத்தாக வேண்டும். ஒருவேளை அவர்கள் நிரபராதிகள் அப்படின்னு வந்து விசாரணையின் நிறைவு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவர்களுக்கு பணியை கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கறத பத்தி நம்ம ஆராய்ச்சி செய்யலாம். நடந்திருப்பது சாமானியமான குற்றம் அல்ல. அங்கு நிரபரிக்கு எதிராக அங்கு நடந்த அந்த போராட்டத்தை போல, அமெரிக்காவில் நடந்த ஒரு போராட்டத்தை போலதான், அங்கு காவல்துறையினுடைய அக்கிரமத்தை எதிர்த்து நடந்த போராட்டத்தை போலதான், இங்கேயும் வலிமையாக குரல் கொடுக்க வேண்டிய, போராட வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த ரெண்டு மரணங்கள் நமக்கு சொல்லியிருக்கு. இதற்கு மிக கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் இதற்கான போர்க்குரல்கள் வரணும். இது லாக்டவுன் சமயம்தான், அதுக்காக எல்லாரும் ஊமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே மூன்று வேளை உணவு எடுத்துக் கொள்கிறோம் தான். இது போல அநீதிகள் நடக்கும்போது வீட்டிலிருந்தே உங்களுடைய போர்க்குரலை கொடுங்க, வீட்டிலிருந்தே ஒவ்வொருத்தரும் இதற்கான பதிவு செய்யுங்க. அப்படி எங்களால் பண்ண முடியாது, இதற்கான தண்டனையை விசாரணையை வேகமாக முடிக்கிவிட முடியாது, நிறைய அரசியல் பிரச்சனை இருக்கு, சாதி பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற விஷயம் இருந்தா மக்கள் சொல்ற மாதிரி குற்றவாளிகளை மக்களிடத்திலேயே ஒப்படைத்து விடுங்கள், மக்கள் நீதி வழங்கிக் கொள்வார்கள். புரட்சி உங்கட்டும். சாத்தான்குளம் மிக பரபரப்பான அப்பாவும் மகனும் இறந்து போன லாக்அப் மர்டர் அப்படிங்கிற இந்த வழக்குல தொடர்ந்து போர்க்குரல்களை நாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். வீட்டிலிருந்து ஒவ்வொருவரும் எழுப்புகிற போர்க்குரல் நிச்சயம் நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்று நம்புகிறோம். இந்த காவல்துறைக்கு அமைச்சராக இருந்து பொறுப்பேற்றிருக்கக்கூடிய காவல்துறை மந்திரி நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்களின்
காதுகளுக்கு இந்த குரல் எத்தனை தூரம் சென்று சேரும் என்று நாம் நம்புகிறோமோ அத்தனை தூரம் வரைக்கும் இந்த குரல்களை நாம் தொடர்ந்து எழுப்புவோம் என்று வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன். காரணம், ஒரே ஒரு மகனையும் இழந்துவிட்டு கணவனையும் இழந்துவிட்டு திடீர்னு வீட்டில் அனாதையாக்கப்பட்டிருக்கிற அந்த தாயின் கதறல் நம் ஒவ்வொருவரின் குரலின் மூலமாக அவருக்கு சென்று சேர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இப்ப வந்து சம்பந்தப்பட்ட ரெண்டு சப் இன்ஸ்பெக்டரையும் சஸ்பென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பணிகள் வந்து நீங்க செய்ய முடியாதுங்கிற ஒரு தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கு. உள்ள இருக்கிற காவலர்களுக்கும் அந்த நிலைதான். ஆனால் முதல் குற்றவாளி என்று கருதப்படக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் அவர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று அதிகாரப்பூர்வமான தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இதே ஒரு சாமானிய ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது அப்படின்னா நீங்க அவனை ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவீங்களா, இல்ல அவனை ரிமாண்ட் பண்ணி உள்ள வைப்பீங்களா? ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சுட்டு தான் நீதிமன்றம் வழக்கு விசாரணை என்று ஒன்று தொடங்குகிறது என்றால் சாமானியனுக்கு ஒரு சட்டம், அந்த இன்ஸ்பெக்டர் அவருக்கு ஒரு சட்டமா? என்ன மாதிரியான நிலைப்பாடு இதெல்லாம்? அந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்து குற்றவாளி, அவனுக்கு சஸ்பென்ஷன் அப்படின்னா மன்னிக்கணும், அவர்களுக்கு சஸ்பென்ஷன் அப்படின்னா இன்ஸ்பெக்டர் இவர்களுக்கும் சஸ்பென்ஷன் தானே கொடுத்துருக்கணும். நீங்க என்ன மாதிரியான ஆர்டர்ஸ் ஒவ்வொரு தரப்புல வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுலயே அந்த விசாரணையின் தொடக்கமே இப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒருபோதும் ஏற்பல்ல. ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்ட அந்த இன்ஸ்பெக்டர் என்கிற முதல் குற்றவாளி கட்டாயம் சஸ்பென்ஷன் செய்யப்படணும். சஸ்பெண்ட் பண்ண பிறகுதான் இந்த விசாரணையை வந்து தொடங்கணும். இதுதான் நியாயமான தீர்ப்பு. இது உடனடியாக செய்தால் ஒழிய அடுத்து மக்களும் மறந்துடுவாங்க, இவர்களுக்கும் அது ரொம்ப வசதியா போயிரும். நிச்சயமாக அப்படி விட்டுற கூடாது. புரட்சி குரல்களை தொடர்ந்து எழுப்புவோம்.